மக்கள் கஷ்டப்படுறதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம்னு சொல்ற ஒரு சாதாரண மனுஷனோட மாற்றம் தாங்க இது. தனி மனுஷனோட மாற்றம் மட்டும்தான் நாட்டோட முன்னேற்றம். ஹலோ மச்சி, ஒரு ஹெல்ப்டா. சொல்டா. நான் ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன், அதான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். படமா? என்ன திடீர்னு? என்னன்னு தெரியல, மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதுடா. பாடுறா, அவ்வளோ நல்லவனா நீ? அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுது. என்ன தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாலும் பவர் என்னமோ அரசியல்வாதிக்கிட்ட தானே இருக்குது. அதான் அரசியலில் இறங்கி நல்லது பண்ண போகிறேன். அதெல்லாம் ஓகே, அரசியல் பண்ணுறதுக்கும் படம் எடுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? உனக்கு தான் தெரியும்ல, படம் பண்ணி பெரிய ஆளாகிட்டா அரசியலை ஈஸியாக உள்ளர போயிடலாம். படத்தில் வர டைலாக்லாம் உண்மை நம்பி தானே நம்ம மக்கள் இன்னும் ஓட்டு போட்டுட்ருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? ஓகே ஓகே, புரியுது. இப்போ என்ன உனக்கு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுனா ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, அவ்வளோதானே? வா, உன்னை எடுத்து கூட்டு போகிறேன். ம், சரிடா. டேய், உன்னை படம் பண்ண கான்செப்ட் கேட்டா என்னடா டாஸ்மாக் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்க? டாஸ்மாக்னு அவ்வளோ கேவலமாக சொல்கிற? கண்ணாசன் மாதிரி பெரிய ஆளுங்க உருவான இடமே இதுதான். தமிழ்நாட்டில் இப்போ பெரிய வருமானமே இங்கே தான் வருது. மணி 12 கூட ஆகலை, ஆனால் பாரு இங்கே இவ்வளோ கூட்டம் குவியுது. குடின்னா அவ்வளோ முக்கியமாக போச்சா? இல்லையா, பின்ன பக்கத்து ஸ்டேட் இருக்கிறவங்களாம் மது விளக்குன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க என்னன்னா கடையை தேடி காலையிலே அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம வாங்குறத விட்டுட்டு அவனுக்கு ஏண்டா விற்க போகிறானுங்க? இந்த கான்செப்ட்லாம் ஒத்து வராது, கிளம்பலாம் வா. டேய், சும்மா இருடா. வா கிளம்பலாம். அம்மா சுகர் டேபிள்ஸ் வாங்கிட்டு சொன்னாங்க. ஓகே போகலாம். அண்ணா இந்த டேப்லெட்ஸ் கொடுங்கண்ணா. வெயிட் பண்ணுங்க அண்ணா, ஒரு கிரீன் பேக் கொடுங்க. பணம் பத்தலைங்களே. நான் எப்பவுமே இந்த ரேட்டுக்கு தானே வாங்குவேன். இல்லை மேடம், இப்போ எல்லாமே விலை ஏற்றிருக்காங்க, டேக்ஸ் வேற ஆட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, பணம் பத்தலையே. என்னண்ணா இது, இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள்லாம் இவ்வளோ டேக்ஸ் போட்டு வச்சுருந்தா என்ன பண்ணுறது? நான் பரவாயில்ல, வில்லேஜில் இருக்க பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதான் உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஃப்ரீயாகவே தராங்களே, அப்புறம் என்ன? ஆமாம், தெருக்கு தெரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்க. நான் பணம் எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு டேக்ஸ் ஏற்றி வச்சிருக்காங்களே, சரக்குங்க தம்முக்கும் டேக்ஸ் ஏற்றிருக்காங்களா என்ன? இது நமக்கு தேவையில்லாத வேலை, வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். சுகர் டேப்லெட்ஸ் கூடமா இவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயண்ணா. ஏ, இந்தியா டயபெட்டிக் கண்ட்ரி யூனோ. யோ, எங்கெந்தியா வரீங்க நீங்கள்லாம்? நான் என்னமோ ரேட் ஏற்றி விற்கிற மாதிரி என்ன கேட்டுட்டு இருக்கேன். அப்போ நீ என்ன சொன்ன? இந்தியா டயபெட்டிக் கண்ட்ரியா? நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் சுகர் மாத்திரை போட்ட விவசாயம் பண்ணாங்க. நீ வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் ஃபுட்டுன்னு சாப்பிட்டு கண்ட வியாதி வர வச்சுப்ப. கேட்டால் இந்தியா டயபெட்டிக் கண்ட்ரி, உனக்கு மாத்திரை வேணுமா வேணாவா? டேய், ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து. என்ன மச்சி, இங்கடா பண்ணிட்டு இருக்கோ? வச்சு என்ன டாக்குமெண்ட்ரி? லாஸ்ட் இயர் பெஞ்ச மலையில் கோவாறு எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு தெரியுமா?
அரசியல்வாதி அலட்சியத்தினால அழுக்காயிருச்சு, அதனால அதை வச்சு ஒரு டாலோ பாஸ் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏதோ கூவம் அழுக்காறது கவர்மெண்ட் தான் காரணன்ற மாதிரி சொல்றீங்க. ஏன் நீங்க எல்லாம் குப்பையே போடுறது இல்லையா? ஹலோ, இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர். ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போகாத அளவுக்கு கான்கிரீட் போட்டு மூடி வச்சிருங்க. ஒவ்வொரு தடவை கடைக்கு போறப்போ கேரி பேக் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வாங்க. அதனால என்ன இப்போ? ஏங்க, நீங்களாம் படிச்சவங்க தானே, பிளாஸ்டிக் எரிச்சா பொல்யூஷன் புதைச்சா மக்காதுன்னு தெரியும்ல. அப்புறம் ஏங்க இந்த கரும்பு தூக்கிட்டு அலையறீங்க? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? கவர்மெண்ட் வீட்டுக்கு ஒரு மரம் வளங்கன்னு சொல்லுது, குப்பைய குப்பை தொட்டியில போடுங்கன்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ரி படம் எடுங்க. கிளம்புங்க கிளம்புங்க. என்ன சிவா ஒரு மாதிரியா இருக்க? ஏதோ படம் எடுக்க போறேன், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும்னு விஜய் கூட்டிட்டு போனா என்னாச்சு? அதெல்லாம் விடுங்க, இங்க பாருங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாம பிக் பாஸ் ஓவியா ஆர்மின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய், நீ என்ன இவ்வளவு நாள் கோமாளியா இருந்த? டேய், அது பப்ளிக் மீடியாடா, டிஆர்பி ரேட்டிங்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. உனக்கு ஒண்ணு புரியுதா? இந்த மாதிரி டெம்பரரான விஷயம் மைண்டுக்குள்ள போக போக மக்கள் பிரச்சனை விவசாய ப்ராப்ளம்லாம் வெளில போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதற்கிட்ட உன் பிளான் என்ன? ஸ்கிரிப்ட் ரெடி போலாம், குடிக்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன். நான் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் மட்டும் தான் பார்ப்பேன், அதில் டைம் மிஸ் பண்ணுவேன். மரம் நடுவேன் சிவா, மரம் நட்டா மட்டும் பத்தாது, வளர்க்கவும் செய்யணும். எங்கே குடுக்கூடு? கண்ட இடத்துல குப்பை போட மாட்டேன், முடிந்த அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஆ சூப்பர். அப்போ உனக்கு பண்ணக்கிற ஐடியா இல்லை? ஃபஸ்ட்டு நான் ஒழுங்காக இருக்கேன், அப்புறம் ஒருத்தருத்துறேன்.